புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 33 தொடக்கம் 43 வரை. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஓர் உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழிவெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்டத் தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்டத் தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் அறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்டத் தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்டத் தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தினுடைய 27வது வாரத்திலே நாங்கள் நுழைகின்றோம். இறை வார்த்தையினுடைய வல்லமை என்று மிகவும் அழகாக எங்களுக்கு தரப்படுகிறது. இந்த முதலாவது வாசகம் ஒரு காதல் பாடல் போல எங்களுக்கு தரப்படுகிறது. அனைவர்னாலும் ஒதுக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்த இஸ்ரவேல் மக்களை தன்னுடைய சொந்த மக்களாக குலமாக ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். எகிப்திலே அடிமைகளாக இருந்தபோது அவர்களை மீட்டெடுத்து கொண்டு வருகிறார். பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்துக்குள்ளே அவர்களை வழிநடத்தி கொண்டு போகிறார். இந்த அற்புதமான செயல் அன்புமிக்க சோதரர்களே ஒரு உன்னதமான செயலாக அங்கே தரப்படுகிறது. திராட்சை தோட்டத்தை பராமரிப்பது போல உள்ளது இந்த வாழ்க்கை முறை என்பதை சிறப்பான விதத்திலே காட்டுகிறார் ஆண்டவர். எப்படியெல்லாம் நான் இந்த மக்களை பராமரிக்கிறேன், ஒரு திராட்சை தோட்டத்திலே எவ்வளவு பூத்து குலுங்குகின்றது போல நானும் இந்த மக்கள் பூத்து குலுங்குவார்கள் என்று சிறப்பான விதத்திலே நான் அவர்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தினேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் நான் பலரை அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். அவர்களிடம் நான் அனுப்பி அவர்களை நல்வழியிலே வழிநடத்துவதற்காக நான் ஒவ்வொரு தடவையும் பாடுபட்டிருக்கிறேன். ஆனால் இந்த மக்கள் வணங்காக்களத்துள்ள மக்களாக இருக்கிறார்கள், என்னை விட்டு தொலைந்து போகிறார்கள், என்னுடைய அன்பிலிருந்து பிரிந்து போகிறார்கள். இந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்பதை ஆண்டவர் தெளிவாக புரிந்திருக்கிறார். அன்புமிக்க சோதரங்களே, இறைவாக்கினர்களை அனுப்புகிறார், நடுவர்களை அனுப்புகிறார், அற்புதமான மனிதர்களை எல்லாம் அனுப்புகின்றார். அவர்கள் எல்லாரையும் அவர்கள் உதாசீனப்படுத்துகின்றார்கள். மனம் திரும்புமாறு அவர்கள் சொல்லுகின்ற அந்த உன்னதமான வார்த்தைக்கெல்லாம் அவர்கள் கீழ்ப்படிய மறுக்கின்றார்கள். அதனாலே தங்களுடைய கால் போன போக்கிலே மனம் போன போக்கிலே எல்லாம் அவர்கள் போய் அடிமைப்பட்டு கொள்ளுகின்றார்கள். அதில் ஆண்டவர் இறுதியாக தன்னுடைய ஒரே மகனையும் அனுப்புகின்றார். இந்த வாழ்வை பெறும் பொருட்டு சிறப்பான விதத்திலே ஆண்டவருடைய வல்லமையை நாங்கள் அனுபவிக்கிறோம். அன்புமிக்க சோதரனே, 2வது வாசகம் சில விவிலிய அறிஞர்களுடைய கருத்துப்படி திருத்தூதரான பவுல் தன்னுடைய 3வது மறைபரப்பு பயணத்திலே எபேசு நகரில் இருந்து அவர் பிலிப்பு நகர மக்களுக்கு எழுதிய ஒரு பகுதியே இந்த 2வது வாசகம் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு அற்புதமான பகுதி என்பானவர்களே, சிறப்பான விதத்திலே ஆண்டவருடைய உடனிருப்பின் ஆசீர்வாதம், அதாவது கிறிஸ்துவுக்கு
சாட்சியம் பகருகின்ற வாழ்வுக்காக வாழ அழைக்கின்ற ஒரு உன்னதமான நிலையைத்தான் இன்றைக்கு ரெண்டாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கலாம். இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய பகுதியை நாங்கள் மத்திய நற்செய்தியிலே இருந்து பார்க்கிறோம். இந்த பகுதியை நாங்கள் மற்ற முதல் மூன்று இந்த நற்செய்திகளிலுமே சிறப்பான விதத்திலே பார்க்கலாம். சின்ன சின்ன வித்தியாசங்களோடு இந்த நற்செய்தியை நாங்கள் பார்க்கலாம். எஸ்ஐயாவனுடைய திராட்சை தோட்டத்தினுடைய ஒரு கவிதை இருக்கிறது, அது 5 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கலாம். அந்த கவிதையோடு ஒப்பிடும்போது இயேசுவினுடைய உவமை பழையதாக தெரியலாம், ஆனால் பயன்படுத்தப்பட்ட விதம் இருக்கிறது அது புதியதாக இருக்கிறது, அது மனதை தொடுவதாக இருக்கிறது. இயேசு தன்னுடைய பாடுகளை 3 முறை முன்னறிவித்ததன் பின் அதனை எதிர்கொண்டவராக வெற்றி வீரராக ஜெருசலேம் நகரத்துக்குள்ளே அவர் நுழைகின்றார். இது மத்தேயு 21 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயம். இயேசுவினுடைய செயல்களை கண்டு வியந்து பொறாமைப்பட்டவர்களாய் உள்ளவர்கள் இந்த பரிசேயர் சதுசேயர் கூட்டமாக இருக்கிறார். இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்கின்றோம். அதாவது இயேசுவினுடைய மனதில் இருந்த ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஏன் மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள்? இவ்வளவு செய்கின்றார் ஆண்டவர் இயேசு. நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செய்கிறார். ஆனால் இந்த மக்கள் ஏன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை? இந்த இயேசுவினுடைய உவமை தந்தையினுடைய மனநிலையை எங்களுக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. அற்புதமான ஒரு விடயத்தை பார்க்கின்றோம். நீங்கள் மிகுந்த கனி தந்து என்னுடைய சீடராய் இருப்பது என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது என்று சொல்வார். ஜோவான் 15 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அன்றைய முதல் வாசகத்திலே கடவுள் இஸ்ரவேல் மக்களை திராட்சை தோட்டத்திற்கு ஒப்பிடுகின்றார், இந்த கனிகளை பறித்து கொண்டு வருவதற்காக ஆண்டவர் அனுப்புகின்ற ஒவ்வொருவரையும் அவர்கள் கீழ்த்தரமாக நினைக்கின்றார்கள். ஒருவரை ஐயப்புடைக்கிறார்கள், ஒருவரை கொலை செய்கின்றார்கள், ஒருவரை கல்லால் எறிந்து கொள்ளுகிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அதாவது உதவுவதற்கு யாருமில்லாத நிலையிலிருந்த இஸ்ரவேல் மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சிறப்பான கொடைகளை ஆண்டவர் கொடுக்கின்றார். அற்புதமான மனிதர்களாக அவர்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்புமிக்க சகோதரங்களே, அவர்கள் அந்த கொடைகளை உலகம் முழுவதற்கும் தர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சிறப்பாக பாதுகாப்பான இடத்தை தேர்ந்தெடுத்து தருகின்றார். 40 ஆண்டுகள் பகலில் மேகத்தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் ஆண்டவர் மன்னாவையெல்லாம் பொழிகின்றார், பாறையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு கொடுக்கின்றார். அற்புதமான ஒரு மனிதனாக சிறப்பான விதத்திலே ஒரு உன்னதமான கடவுளாக அவர்களை பாதுகாத்து வருகிறார். தன்னுடைய பங்கு தான் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்துவிட்டு திராட்சை தோட்டத்திலிருந்து கனிகளை ஆண்டவர் எதிர்பார்ப்பது பிழையா? அன்பானவர்களே, எல்லாவற்றையும் நான் செய்திருக்கிறேன், உங்களிடமிருந்து நான் என்னத்தை எதிர்பார்க்கிறேன்? ஒரு அழகான மனமாற்றம் உன்னிடத்திலிருந்து வருகிறதா? பண்பட்ட மனிதனாக மனுஷியாக நீ இருக்கிறாயா? நன்மை செய்யக்கூடியவனாக உன்னை நான் உருவாக்கியிருக்கிறேனே, நீ நன்மை செய்கிறாயா? தீமையை விரும்புகின்றவர்களாக எல்லாரைக்கும் துன்பத்தை கொடுப்பவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே. ஆண்டவர் எங்களை இவ்வளவெல்லாம் பண்படுத்தின பிற்பாடு எங்களிடமிருந்து கனிகளை எதிர்பார்ப்பது பிழையா? அன்புமிக்க சகோதரங்களே, இன்றைக்கு நாங்கள் இந்த கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். திராட்சை தோட்டத்திலிருந்து கனிகளை எதிர்பார்த்த ஆண்டவர் ஏமாந்து போகின்றார். உண்மையில்லாத நம்பிக்கையில்லாத மக்கள் இவர்கள் எப்போதுமே எனக்கு எதிரான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், எனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இறைவாக்கினர்களை ஆண்டவர் அனுப்புகின்றார் பலனை பெறுவதற்காக, ஆனால் எந்த ஒரு பலனுமே கிடைக்கவில்லை. இதே கருத்தை தான் அன்புமிக்க சோதரங்களே, ஜேசுவும் தன்னுடைய கொடிய குத்தையக்காரன் என்கின்ற உவமையூடாக எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இறைவன் எதிர்பார்த்த பலனை பெற மோசே முதல் திருமுழுக்கு ஜோவான் வரை இறைவாக்கினர்கள் அனுப்பப்படுகின்றார்கள். இந்த மக்களிடமிருந்து பலனை எதிர்பார்த்து கொண்டு, ஆனால் இந்த மக்கள் வணங்கா கழுத்துள்ள மக்களாக இருக்கிறார்கள். அன்புமிக்க சகோதரங்களே, இன்றைக்கு ஒரு கேள்வி வருகிறது தானே எங்களுக்கு, ஆண்டவர் இவ்வளவு தூரத்துக்கு எங்களை பாதுகாத்து பராமரித்து உயிர்ப்பிச்சை தந்து வாழ வைத்து எங்களை எல்லாவற்றையுமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, நாங்கள் ஆண்டவருக்காக எதை கொடுக்கிறோம் என்கின்ற ஒரு கேள்வி இந்த வழிபாட்டிலே எங்களோடு தொடர்ந்தும் வந்து கொண்டிருக்க வேண்டும். கடவுளுக்காக நாங்கள் எதை கொடுக்கிறோம்? தன்னை முற்று முழுதாக அர்ப்பணித்த ஆண்டவர்
கடவுள் தன்மையில் விளங்கியவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதுண்டாக கருதவில்லை. மாறாக தம்மையே வறுமையாக்கி அடிமையின் வடிவியற்று மனிதருக்குப்பாகி மனித உருவில் தோன்றி சாவு ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவு ஏற்கின்ற அளவுக்கு கீழ்ப்படைந்து தம்மையை தாழ்த்தி கொண்டார் ஆண்டவர் இயேசு. கடவுள் ஆக இருந்தவர் இவ்வளவு தூரத்துக்கு தன்னை தாழ்த்தி எங்களோடு அவர் ஒன்றாக இணைக்கப்படுகிறார். அன்பானவர்களே, இயேசுக்குரியவர்களாக நாங்கள் வாழுகிறோமா? இயேசுக்குரியவர்களாக எங்களை கொடுப்பதற்கு நாங்கள் விரும்புகின்றோமா? இயேசு நம்மிடமிருந்து விரும்புவதெல்லாம் நீங்கள் கனி தரவும், கனி தந்து என்னுடைய சீடராக இருப்பது என் தந்தைக்கும் ஆட்சி அளிக்கிறது என்று சொல்கிறாரே, அந்த அற்புதமான விடயத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வாழுகிறோமா? இந்த உவமையை நாங்கள் பார்க்கிறது கவலையாக இருக்கிறது. ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் எல்லாரையும் அனுப்புகிறார், ஆனால் நாங்கள் அவர்களை மதிக்கவே இல்லை என்று கூட அன்புமிக்க சுதமையை நாங்கள் பார்க்கலாம். எத்தனையோ பேர் எங்களுடைய அனுப்பப்படுகிறார்கள், நாங்கள் செய்கிறது தவறு என்று எங்களுக்கு சுட்டி காட்டுகிறார்கள். நாங்கள் மனம் மாற வேண்டும் என்று அவர்கள் விரும்பி அந்த இறைவார்த்தையை எங்களுக்கு பிட்டுப்பிட்டு தருகிறார்கள். ஆனால் பலர் நாங்கள் மனமாற்றம் பெற முடியாதவர்களாக, வணங்க களத்துள்ள மக்களாக, இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை அமைத்து சின்ன பின்னமாக்குகிறோம். அன்றைக்கு நாங்கள் இருந்து நின்று நிதானித்து சிந்தித்து பார்ப்போம், என்னுடைய வாழ்க்கை எங்கே போய்கொண்டிருக்கிறது? கால் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே, பாவ அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கி தவித்து கொண்டு செய்கின்ற பாவம் எல்லாம் சரியானது என்று நியாயப்படுத்தி கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்குலைத்து கொண்டிருக்கிறோமே. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் இருந்து நாங்களும் கேட்போம், கனி தருவோம். அன்புமிக்க சோதரங்களே, கனிவான வாழ்வினை அடைவோம் என்று புனித பவுல் பிலிப்பி நகர மக்களை பார்த்து ஒரு அழைப்பை விடுக்கின்றார். அந்த அழைப்பை நாங்களும் பெற்றுக்கொள்வோம். கனி தருகின்ற பிள்ளைகளாக, சிறப்பான பிள்ளைகளாக, அன்பான பிள்ளைகளாக, இரக்கமுள்ள பிள்ளைகளாக, தியாகத்தோடு வாழுகின்ற பிள்ளைகளாக எங்களையே நாங்கள் கொடுப்போம். இறை உறவினுடைய மேன்மைக்குள்ளே ஆண்டவரை நாங்கள் சந்திப்பதற்கு விரும்புவோம். அன்பானவர்களே, முரட்டுத்தனம் கொண்ட மக்களாக இல்லாமல், பிடிவாதத்தோடு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாத மக்களாக இல்லாமல் விட்டு கொடுப்போம். ஆண்டவர் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் எங்களை பண்படுத்துகிறார், பயன்படுத்துகிறார். எதற்காக? நாங்கள் கனி தர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கனியை நாங்கள் கொடுக்க வேண்டும். அந்த கனி அற்புதமான கனியாக இந்த உலகத்திலே மிளிர வேண்டும். அப்போது பல மனிதர்கள் எங்களூடாக நிறைவாழ்வை அனுபவித்துக் கொள்வார்கள். எனவே அன்புமிக்க சோதரங்களே, இயேசுவுக்கு சாட்சியம் கொடுப்போம். இயேசுவினுடைய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் வாழுவோம். ஆண்டவரங்களை அற்புதமாக பண்படுத்துகிறார் தானே, நாங்கள் பண்படுத்துவதற்கு ஏற்ற முறையிலே நாங்கள் இந்த உலகத்தின் அற்புதமான மனிதர்களாக, மனுஷிகளாக வாழுவோம். ஆமீன்.